பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த ஒரு வாரமாக இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்க நேரிடும். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இதனால் இந்தியாவில் பூர்வ குடிமக்கள் பலர் பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளாவார்கள் என்று நிறைய செய்திகள் வெளியாகி வருகிறது. இந்திய வரலாற்றில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்களில் மிக முக்கியமான மசோதாவாக இது பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாவில் செய்யப்படும் மாற்றங்கள் பெரிய அளவில் அரசியல் பிரச்சனைகளை, மாற்றங்களை, சிக்கல்களை ஏற்படுத்த போகிறது. 1955 கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரும் சட்ட திருத்தம் தான் இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. இந்த பழைய சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவர்களும் இந்தியாவிற்கு முறையாக அனுமதியோடு வந்து 11 வருடங்கள் வாழ்ந்தவர்களும் மட்டுமே இந்திய குடியுரிமை பெற முடியும். முறையின்றி இந்தியாவில் குடியேறிய யாரும் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியாது. தற்போது அதில் திருத்தம் மேற்கொண்டு குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது பாஜக அரசு. இந்த சட்ட திருத்த மசோதா மூலம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து மத பிரச்சனை காரணமாக இந்தியாவிற்கு முறையின்றி வரும் மக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். அரசு அவர்களை கைது செய்யாது. முன்பெல்லாம் முறையின்றி இந்தியாவில் குடியேறினால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அல்லது கைது செய்யப்படுவார்கள். ஆனால் புதிய சட்டப்படி இவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அதாவது அந்த 3 நாடுகளில் இருந்து வரும் இந்துக்கள், கிறிஸ்தவர், சீக்கியர், ஜைனர், பார்சி மற்றும் புத்த மதத்தினர் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். இவர்களை இந்தியாவில் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் 11 வருடம் என்பது குறைக்கப்பட்டு 6 வருடங்களில் இவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். இவர்களை கைது செய்யவோ நடவடிக்கை எடுக்கவோ கூடாது. ஆனால் இது இஸ்லாமியர்களுக்கு எப்படி எதிரானது என்று சிலர் கேட்கலாம். இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அவர்கள் இந்தியாவில் முறையின்றி நுழைய இது போல அனுமதி கிடையாது. இதற்கு முன் எத்தனை வருடங்களுக்கு முன் இஸ்லாமியர் ஒருவர் இந்தியாவில் நுழைந்திருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவார் அல்லது நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார். உதாரணமாக 2013 ஒரு இந்துவும் இஸ்லாமியரும் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவில் முறையின்றி குடியேறி இருந்தால் அதில் இந்துவுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும். மாறாக இஸ்லாமியர் சிறைக்கு செல்வார் அல்லது நாட்டை விட்டு செல்வார். இதுதான் இந்த மசோதா எதிர்க்கப்பட காரணம். இந்த மசோதா வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய கொதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய வெளிநாட்டினர் முறையின்றி நுழைய வாய்ப்பிருக்கிறது என்று மக்கள் போராடி வருகிறார்கள். தங்கள் கலாச்சாரம் மொத்தமாக இதனால் பாதிக்கப்படும் என்று இவர்கள் போராடி வருகிறார்கள். இதனால் 2014 இறுதி வரை இந்தியாவுக்குள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இதில் முஸ்லிம்கள், இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படாததால் இந்த சட்டத்தினால் சட்ட விரோதமாக இந்தியாவில் குடியேறியிருக்கும் பிற நாட்டு முஸ்லிம்களுக்குத்தான் பாதகமே தவிர இந்தியாவிலேயே பரம்பரை பரம்பரையாக வாழும் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதே நிஜம். அதே போல இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகள் போரினால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்தவர்கள் தானே தவிர அவர்கள் இந்திய குடிமக்கள் அல்ல என்பதால் அவர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்கப்படாது என்பதுதான் உண்மை. எனவே வாக்கு அரசியலுக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் போலி அரசியல்வாதிகளின் கதறலை யாரும் நம்ப வேண்டாம். நன்றி.